உங்களுக்கும் வரவேற்புக்கும் உரிய திரு ஜோ ஆந்தனி அவர்களே, டாக்டர் விஜய் ஜி பிரபாகரன் அவர்களே, டாக்டர் மார்க்கம் ஆதிசேஷய் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் நண்பர் ஜனார்தனம் அவர்களே, நண்பர் அரக்ராவை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பெருமக்களே, அன்புமிக்க நண்பர்களே, அமெரிக்காவில் கேர் அண்ட் ஷேர் என்கின்ற உதவி நிறுவனத்தினை மிக சிறப்பாக செம்மையாக நடத்தி வருகின்றவர்களில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்ற திரு ஜோ ஆந்தனி அவர்களும் டாக்டர் விஜய் ஜி பிரபாகர் அவர்களும் இங்கே வருகையிலிருந்து எந்த விதத்தில் இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்துக்கு உதவி புரியலாம் என்கிற நோக்கத்தோடு வந்தவர்களை வரவேற்பதும் நம்முடைய கடமை. அவர்களை வரவேற்பதற்காக இங்கு ஒன்று குழு அமைத்து அருமை நண்பர் சம்பத் அவர்களுடைய சீரிய திறமையின் கீழ் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருப்பதற்காகவும் எல்லோரும் சேர்ந்து நானும் மகளிர் தக்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்திருப்பதற்காகவும் இந்த வரவேற்பு குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். உதவி நிறுவனம் இப்பொழுது உலகத்தை எல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டு உலகத்திலே பல பகுதிகளை அச்சுறுத்திக் கொண்டு குறிப்பாக இந்தியாவையும் தமிழகத்தையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற எய்ட்ஸ் நோயை போக்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்து அதற்காக அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் எல்லாம் ஒரு அமைப்பை அமைத்து அதன் மூலமாக பெரு நிதியை திரட்டி அதனை கொண்டு இந்த நோயை நீக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். எய்ட்ஸ் நோயை நீக்குவதற்கு எய்டு தேவைப்படுகிறது. இந்த மோசமான நோய்க்கு ஏன் எய்ட்ஸ் என்று பெயர் வைத்தார்கள்? உதவி செய்கின்ற ஒன்றுக்கு வேண்டுமானால் எய்ட் என்று பெயர் வந்திருக்கலாமே தவிர நமக்கு தொல்லை கொடுக்கிற, நமக்கு அழிவை உண்டாக்குகிற, நம்முடைய உயிரையே போக்குவதற்கு காரணமாக இருக்கிற நோய்க்கு ஏன் எய்டு என்று பெயர் வந்தது என்று தெரியவில்லை. கண் பொட்டையனாக இருப்பவனுக்கு நல்ல கண்ணு பிள்ளை என்று பெயர் வைப்பது ஒன்று. நமக்கு கேடு விளைவிக்கின்ற இந்த நோய்க்கு எய்டு என்ற ஒரு பெயர், எய்ட்ஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த நோயை நீக்குவதற்கான பெரும் முயற்சியில் ஈடுபட்டு நம்ம நிறுவனத்தில் ஈடுபட்டிருக்கிற இரு நண்பர்களும் இங்கே வருகின்றிருப்பது மிக மிக மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் அவர்கள் இருவரும் தன்னுடைய அறிவுத்திறனை, ஆற்றல்திறனையும், தன்னுடைய செயலாற்றத்திறனையும், பல்வேறு செய்து முடிக்கின்ற திறனையும் பல்வேறு துறைகளிலே அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது நமது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனவே பல்வேறு தொழில் நிறுவனங்களில் ஈடுபட்டு தொழில் வளர்வதற்கும் பொருளாதார மேம்பாடு எய்துவதற்கும் அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகின்ற பெரும் பணிகளில் விடாமுயற்சியோடும் நல்ல ஆர்வத்தோடும் அக்கறையோடும் அருமை நண்பர் ஜோ ஆண்டனி அவர்கள் பாடுபட்டு வருகிறார்கள் என்பதும் அதன் மூலமாக பலருடைய பாராட்டுதலையும் போற்றுதலையும் அவர் பெற்றிருக்கிறார் என்பதும் அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு நிறுவனங்களினுடைய விருதுகளை அவர் பெற்று மகிழ்ந்திருக்கிறார் என்பதும் அது மட்டுமல்லாமல் பலராலும் பாராட்டப்பட்டு பல பரிசுகளை பெறத்தக்க அளவுக்கு தன்னுடைய அறிவுத்திறனை, ஆற்றல் திறனை நிலைநாட்டி இருக்கிறார் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதை போன்றவே டாக்டர் பிரபாகரன் அவர்கள் அமெரிக்காவிலே சுகாதாரத்துறையிலேயும் கல்வித்துறையிலேயும் மிகவும் ஈடுபாடு உண்டு. அந்த சுகாதாரத்துறையிலே பணியை மேற்கொண்டு அவர்களும் என்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெறுவது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலே உள்ள பல்வேறு நிறுவனங்களுடைய பாராட்டுதலையும் போற்றுதலையும் பெற்று பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராகவும் ஆகி பலருடைய பாராட்டுதலுக்கும் அவர் உரியவராக ஆகி எல்லோரும் புகழத்தக்க அளவுக்கு ஒரு நிலைமையை பெற்றிருக்கிறார் என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதுவும் இங்கே வந்ததற்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவர் நண்பர் பிரபாகரனுடைய மகன் தெரிந்ததற்கு பிறகு அவர் நண்பர் ஏபி பிரபாகரன் அவர்கள் என்னிடத்திலேயே செயலாளராக இருந்தவர்தான். அதே பல துறையிலே இருந்தவர்தான். அவருடைய மகன் இப்படிப்பட்ட ஒரு புகழ் பெறுகிறார், பெருமை பெறுகிறார், அவரை வரவேற்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்கின்ற பொழுது உடனடிய நாம் தான் கூறி அவர்கள் திரு பிரபாகரன் அவர்களும் ஆண்டனி அவர்களும் எப்படிப்பட்ட சீரிய பொறுப்பு வாய்ந்த ஒரு
நல்ல தேவைப்படுகின்ற பணிகளை ஈடுபடுத்திக்கொண்டு நமக்கும் உதவி செய்கின்ற அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றும், ஆகவே இங்கே ஒரு மருத்துவமனை நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்றும், அதற்கென்று அவற்றை எல்லாம் சிறப்பாக கவனிப்பதற்கு இங்கே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும், அந்த குழுவினை சிறப்பான மக்கள் பல பேர் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்றும், அந்த குழுவுக்கு திரு ரவீந்திரன் அவர்கள் தலைமை தாங்குகிறார் என்றும் இங்கு அருமை நண்பர்கள் எடுத்துச் செல்லியது நமக்கு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதும் வரவேற்க தகுந்த ஒன்றாகவும் அமைந்திருக்கிற பாக்கியினை நாம் நன்றாக காணுகின்றோம். ஆகவே நம் அவர்களிடத்தில் அறிவித்திறன் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, வாய்ப்பு வசதியும் தந்தோமையானால் எந்த அளவுக்கு அவர்கள் சிறந்து இருப்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நண்பர் ஆண்டனியும் நண்பர் பிரபாகரனும் மற்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பல பேர் இந்த நாட்டை ஊட்டி சென்ற பொழுது தங்களுடைய திறமை முழுவதும் காட்டுகிறார் என்பது நமக்கு மிகத்திறன் நன்றாக தெரிகின்றது. ஆனால் எப்பொழுது விமானத்தில் ஏறிவிட்டார்களோ உங்களுடைய திறமைகளெல்லாம் வெளிவிடுகின்றன. ஆக பிற பல நாடுகளுக்கு நான் செல்லுகின்ற பொழுது அது இங்கிலாந்தா இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, பிற நாடுகளாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்றவர்கள் பொருளாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது பொறியியல் துறையாக இருந்தாலும் சரி, அல்லது அக்கௌண்டன்சி என்று சொல்லப்படுகிற கணக்கு வழக்கு துறையாக இருந்தாலும் சரி, இந்த துறைகளில் அந்த நாட்டிலே இருப்பவர்களை விட இங்கிருந்து சென்றவர்கள் எல்லோரும் அங்கே இருப்பவர்களாலேயே பாராட்டத்தக்க அளவுக்கு போற்றத்தக்க அளவுக்கு தான் தன்னுடைய திறமைகளை முழுவதும் காட்டியிருக்கிறார்கள் என்பதும், வாய்ப்பு வசதி தந்தால் நம் அவர்கள் எப்படி சிறந்து விளங்குவார்கள் என்பதற்கு ஆண்டனி பிரபாகரனே சிறந்த எடுத்துக்காட்டாக ஆவார்கள். ஆனால் என்ன காரணத்தினாலேயே இங்கே ஏரோட்ரோனர் வந்து மீன மக்கள் இறந்தங்கியதற்கு பிறகு, இந்த மண்ணை தொட்டதற்கு பிறகு, அங்கே இருக்கிற பழக்கங்கள் வழக்கங்கள் எல்லாம் போய் இங்கே பதியபடியும் பல பேர் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம் வந்து நான் கண்டுபிடிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட திறமைகளெல்லாம் இங்கேயும் பயன்பட வேண்டும் என்கிற நோக்கத்தினுடைய அடிப்படையிலேயே தான் இப்பொழுது நாளுக்கு நாள் இது மிக மிக நல்ல முறையில் வளர்ந்து வருகிறது என்பதும், ஆகவே நம்மிடத்தில் எல்லாம் இருக்கின்றன, அவற்றை பயன்படுத்துவதற்குரிய தொழில்நுட்ப அறிவு டெக்னாலஜிக்கல் நாலேஜ் போன்றவைகள் நாம் அதை பயன்படுத்தி இங்கே இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் செயற்கை செல்வங்களாக மாற்றி அதன் மூலம் பொருளாதார வளத்தை பெருக்கி வருமானத்தை பெருக்கி வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி தேவைகளையும் நிறைவேற்றி மன அமைதி மன நிறைவு கொள்வதற்கு பயன்படுகின்ற அளவுக்கு இப்படிப்பட்டவர்களும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குகிறார்கள். அவர்களை பாராட்ட வேண்டியவர்கள் பாராட்டப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டியவர்கள் போற்றப்பட வேண்டும், வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் வாழ்த்தப்பட வேண்டும், வரவேற்கப்பட வேண்டியவர்கள் வரவேற்கப்பட வேண்டும். அவர்களுடைய அறிவுத்துறை செயல்களையும் சாதனைகளையும் உள்ளபடியே நாம் மதிக்க வேண்டும், அவற்றிற்கு ஊக்கமாக்கம் தர வேண்டும் என்ற முறையிலே இந்த வரவேற்பு நிகழ்ச்சி அருமை நண்பர் சம்பத் அவருடைய தீரிய தலைமையின் கீழ் இயங்குகின்ற இந்த வரவேற்பு குழுவினை ஏற்பாடு செய்து இதில் நம்ம அத்தனை பேரையும் கலந்து கொள்ளும்படி செய்து எல்லோரும் பெறுகின்ற பெரும் மகிழ்ச்சியில் பங்கு பெறத்துக்கான வாய்ப்பினை ஏற்பாடு செய்திருப்பதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே முரளிதரன் மணிமேகலை ஆகியோருடைய சிறந்த தமிழ் நாட்டிய நிகழ்ச்சியையும் இங்கே நாம் கண்டோம். அது கண்ணுக்கும் குளிர்ச்சியா இருந்தது, காலுக்கும் குளிர்ச்சியா இருந்தது, கருத்துக்கும் குளிர்ச்சியா இருந்தது. ஆக ஒருவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தினமும் ஏதாவது ஒரு பாடலை கேட்கணும், ஏதாவது நல்ல ஓவியத்தையாவது பார்க்கணும், ஏதாவது நல்ல ஆடல் பாடலையும் கவனிக்கணும், ஒரு நல்ல கவிதையையும் படிக்கணும். இதை செஞ்சுக்கிட்டே வந்தான்னா மகிழ்ச்சியோடு இருக்கலாம், நிம்மதியாகவும் இருக்கலாம். த ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் லைஃப் இஸ் ஹாப்பினஸ் என்று சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை சாதனை மகிழ்ச்சியோடு இருப்பது தான். ஆகவே மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான அத்தகைய சூழ்நிலைகளை இங்கே உருவாக்கி தந்திருப்பதற்கான இதற்கு பிறகு அடுத்த மகிழ்ச்சி எடுத்து சொன்னார்கள். ஆகவே அப்படிப்பட்ட தன்மைகளிலே இது மகிழ்ச்சிகரமான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்று கருதி அவர்களை பாராட்டி போற்றி அவர்களுடைய பணிகள் மேலும் மேலும் சிறக்கவும் அதன் மூலம் நாம் எதிர்பார்க்கின்ற அத்தகைய சிறந்த விளைவுகளுக்கு உருவாக்குவதற்கு அவருடைய முயற்சிகளும் அவருடைய அறிவுத்திறனும் ஆற்றல் திறனும் ஊக்கமும் ஆக்கமும் நமக்கு பெரிதும் பயன்படுவதாகவே என்ற முறையில் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். அவருடைய நல்ல உள்ளங்களெல்லாம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். அவருடைய நல்ல முயற்சிகளெல்லாம் வளர்க வளர்க என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய நல்ல தொண்டுகளெல்லாம் நல்ல பல வெற்றிகளை தேடித்தர வேண்டும் என நான் கேட்டுக்கொண்டு
இங்க கதை நிகழ்ச்சி நடத்தி காட்டிய கலைஞர்களை நான் பாராட்டி போற்றி அவர்கள் மிக சிறப்பான முறையில் அவர்கள் தன்னுடைய இந்த நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்து இந்த விருந்தினை ஏற்பாடு செய்தவர்களையும் பாராட்டி போற்றி எங்களை அழைத்ததற்காகவும் ஒரு நன்றியையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.